Assalamualaikum friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு தடபுடலான சமையல் vlog தான் பார்க்க போறோம். காலையில இருந்து சுகர் வந்து நட்ஸ் மூத்தி குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிச்சாச்சு. நைட் தூங்கும்போதே வந்து ஃப்ரீசர்ல இருந்து இறைச்சி எடுத்து வெளியில போட்டாச்சு. காலையில சுப்பு தூறதுக்கும் இறைச்சி வந்து ஐஸ் ஊறுறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. இறைச்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊத்திட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு போது மாதிரி தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா இல்லைனா வந்து ஜீரகத்தூள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்து நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் இந்த இறைச்சி வந்து கொஞ்சம் இலை ஆடி இறைச்சி அதனால் வந்து சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து ரெண்டு விசில் தான் விட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிரியாணியில் போடும்போது இறைச்சி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா, அப்போ நல்லா ரொம்ப கலண்டுரும். அப்புறம் அதனால் வந்து ரெண்டு விசில் தான் விட்டேன். அதுக்கடையில் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பிரியாணி சமைக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தை போதும் நான் வறுத்து போடுவேன். இது மாதிரி போடும்போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பாதி வெங்காயம் வந்து நான் அரைக்கிறதுக்கும் பாதி வந்து மேலே தூவுறதுக்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். அது வந்து எப்படி அரைக்கும் போது நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்தது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரி செய்யலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து காலிஃப்ளவர் முக்காலசி வந்து அவாய்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு ரெண்டு காரணம் வந்து ஒன்று வந்து சைனாலேருந்து தான் எல்லா காலிஃப்ளவரும் வருது, ரொம்ப மருந்து போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து மெயின் ரீசன். ஏன்னா வந்து அங்கேருந்து எவ்வளோ கூட மருந்து போட்டு வந்தால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பாருங்களேன் சைனாலேருந்து வர காய்கறி. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அது வந்து சைனாலேருந்து வர்றதுனால ஒன்று அவாய்ட் பண்ணிடுவோம், இன்னொன்று வந்து மருந்து போடுறது ரெண்டு காரணம். ஆனால் இன்றைக்குள்ளே மெனுக்கு வந்து கொஞ்சம் இது வச்சால் நல்லாயிருக்குமேனு தோணுதுனால வந்து ஒரு வழி இல்லாமல் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் வாங்கிட்டு சுடுதண்ணி வந்து ஊற்றினா அதோடய மருந்தும் போவோம் அதோடய உள்ள புழுவும் வந்து செத்துடும்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து சுடுதண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிசர்ட் வந்து பிரெட் ஹல்வா தான் செய்ய போகிறோம். இந்த பிரெட் ஹல்வா வந்து மோஸ்ட்லி எல்லா ரெசிபிலையுமே வந்து நெய்யில் வறுக்கிறத தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நெய்யில் போட்டு வரத்தா திகட்டிடும், அது வறுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரெட் அல்வாவே வந்து நான் வந்து வீட்டில் நான் செய்கிறேன். சாப்பிட்ருக்கோம், வீட்டில் செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி ஓரத்தெலாம் முதல் கட் பண்ணி எடுத்துப்போம். வெட்டிட்டு ரெண்டு பக்கம் வந்து நல்லா தாராளமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அதாவது பாதியில் பாதிக்கு கீழே 20% நம்மளுக்கு எண்ணெய்யும் எண்ணெயும் தான் நம்ம செலவாகும். இப்போ அதை வந்து நல்லா வந்து அவங்கவுங்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அப்படி வந்து சரியாக வந்து அது வந்து என்னது பேக் ஆகலை நல்லா கிறிஸ்பி ஆகலைன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நேற்று தான் நல்லா மழை பெஞ்சிச்சு, அதனால் செடியெலாம் ஃபுல்லாக வந்து நிறையா தண்ணி இருக்கிறதுனால நான் வந்து அரிசி தக்காளி தண்ணி கீழே தான் ஊற்றிட்டேன். அவ்வளோ தண்ணி வாளிலையாவது எடுத்து வச்சுருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு அவசரத்தில் வந்து அதை எடுத்து வைக்கலாம் நேரம் இல்லை. அதனால் வந்து அதையும் வந்து நான் வந்து கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து சாய்ச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நம்ம வந்து பிரியாணிக்கு தாளிச்சு விட்டாச்சு. அது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு அது பிரியாணி வதக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் வந்து நம்ம பாதி வறுத்து வெங்காயம் பாதியை எடுத்துகிட்டு அதோட மூணு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கோம். இது வந்து பிரியாணிக்குள்ள மசாலா தான். நான் வந்து இன்றைக்கி வந்து 15 குழம்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதாவது பிளாஸ்டிக் குழம்பு இருக்குல்ல, குக்கர் ரைஸ் குக்கரில் வரும் இல்லையா பிளாஸ்டிக் குழம்பு, அதில் வந்து 15 குழம்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பெரிய தக்காளி மூணு தக்காளி ஒரு 6-7 பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். முட்டைக்கண்ணை மசாலானா வந்து அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு ஜீரகம் நல்லா தண்ணி போட்டு கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு முட்டையை வந்து முட்டைக்கு ரோஸ்ட்டுக்காக தான் மசாலா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய மல்லி புதினா போட்ட வேண்டியது தான். இதுக்கு வந்து நம்ம வந்து முட்டைக்கு நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது முட்டை வறுக்க வறுக்க எண்ணெயை நல்லா வந்து வந்து அதனால் அப்சர்வ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து ஃபஸ்ட்டு இது போட்டேன், இப்போ தான் வந்து ரெண்டாவது இது போட்டுட்ருக்கேன், அது வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து பிரியாணிக்கு என்ன மசாலானா வந்து ஷான் பேக்கெட் தான் போட போகிறேன். ஷான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பேக்கெட் போட்டால் போதும், 10-15 கப்புக்கு வந்து ஒரு பேக்கெட் போட்டால் போதும். நான் வந்து ரெண்டு கொஞ்சம் மசாலா வீட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதனால் வந்து நான் வந்து ரெண்டு பேக்கெட் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து அது இந்த 1/2 ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் கூட கூட போட்டுருவேனா வந்து வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா வந்து இந்த சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து மசாலா. நான் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்பூன் மாதிரி தெரியுது இல்லையா, பாதி வந்து அந்த ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு, அதனால் வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து தாளிக்கும் போது மஞ்சத்தூள் எதுவுமே போட வேணாம், போட்டால் வந்து பிரியாணி வந்து மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது, அது ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும்.
நம்ம அரைச்சி வச்சுருந்தோடனே பேஸ்ட்டு வறுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியை கழுவி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிடுங்க. அந்த தண்ணி நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் தயிர் எலுமிச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா தயிர் வந்து நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தயிர் போட்டுட்டு எலுமிச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு வந்து நம்ம வந்து நான் கொஞ்சம் கூடவே சேர்க்கணும். ஏன் கூட சேர்க்கணும்னா அதாவது ரொம்ப ஓவராக சேர்த்துருவேன்னா நல்லா ஒசாராக இருக்கணும். ஏன்னா தம் பிரியாணி போட போகிறோம் இல்லையா, வடித்து போட்டுருந்தா தான் சோறில் வேறு தனியாக வடிச்சு உப்பு போடுவோம். இது வந்து தம் பிரியாணி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒசாராக உப்பு இருக்கட்டும். அடுத்தது வந்து இறச்சி நம்ம வகையாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இறச்சி வந்து உங்கள் இந்த நான் வாங்கின இறச்சி வந்து மொச்சை அடிக்காது, அதனால் வந்து நான் தண்ணியோடையே சேர்த்து கொட்டிடுறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வாங்குகிற இறச்சி வந்து ஒரு மாதிரி சில பேருக்கு வந்து மொச்சை அடிக்கும், சில பேர் ஆஸ்திரேலியா ஆடு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க இல்லையா, அப்போ வந்து தண்ணியை வடிக்கட்டுட்டு இறச்சி மட்டும் போடுங்க. இது வந்து நம்ம வந்து நாட்டாடு வாங்குறதுனால நான் வந்து தண்ணியோடையே சேர்த்து போட்டுறேன். அதுதான் ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து ரெண்டாவது இடு வருத்தோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு இடத்தையும் சேர்த்தையும் போட்டு நான் ஒன்றாவே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் சூடு கம்மிக்கும் போது அதே செட்டில் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து திரும்பி வந்து நம்ம கை நிறைய இன்னொரு நிறையா மல்லி புதினாலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து சுடுதண்ணியை போட்டுட்டு நம்ம அளவு அதாவது நம்மளுக்கு ஓரளவு அளவு தெரியும் இல்லையா, நம்ம வந்து 15 குழ நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னா இன்னொரு ஒரு இப்போ வந்து இருக்கிற மசாலா வந்து ஒரு 5 குழைக்கு கணக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு ஒரு 10 குழைக்கு நம்ம கணக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். எப்போதும் தண்ணியை சேர்த்துக்கும் போது நீங்கள் நம்ம நினச்சதோடு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேருங்க. ஏன்னா அப்புறம் 10லனா வந்து கொஞ்சம் அப்புறம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம வந்து ரோஸ்ட்ஸுக்கு நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். இந்த சிக்கன் உருள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து நல்ல நல்ல சைட் காம்பினேஷன் நல்லா வரும், சோறு சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லா வரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை வேறு எதுவுமே போடுவேன் நான், பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையா பெருஞ்சீரகம் போட்டுருங்க. பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்த மிளகாய், வத்த மிளகாய் பொரிஞ்சதோடு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுங்க, அதுக்கப்புறம் மிளகாயத்தூள் போட்டுட்டு கோழியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தண்ணி ஊட்டும் அது, அது வரைக்கும் அது மசாலா எதுவுமே போட வேணாம். இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லேயே வந்து அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பிரெட் ஹல்வாவுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துடலாம். நான் இதில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கலந்து வச்சு தான் வந்து நான் முந்திரி பருப்பு வறுக்கிறேன். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்ந்து வறுக்கலாம், ஆனால் நான் வந்து கிஸ்மிஸ் போல எனக்கு கிஸ்மிஸ் அவ்வளோதும் பிடிக்காது, அதனால் வந்து நான் ஒரு முந்திரி பருப்பு தான் போட்டு வறுக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து இனிப்பு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், மீந்துச்சுன்னா ஃபுல்லாக நான் தான் சாப்பிடணும், அதனால் வந்து எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் போட முடியும். அதனால் வந்து நான் வந்து கிஸ்மிஸ் போடல, முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டு தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால வந்து எனக்கு எவ்வளோ தண்ணி அளவுன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரெட் அல்வா செய்கிறோமா, எனக்கு தண்ணி கணக்கு எவ்வளோ என்னெல்லாம் தெரியாது. அதனால் என்ன செஞ்சேன், ஒரு லோஃப் பிரெட்டுக்கு வந்து ஓரளவு தோராயமாக வந்து முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வந்து சீனியும் சர்க்கரையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா சக்கரை தான் நிறையா போட்டிருக்கேன், சீனி வந்து போட்டால் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீனியை போட்டுட்டு அதனால சூடு போட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா, இறச்சி மசாலா தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அது போட்டுட்டு நிறைய வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ தண்ணி விட்டுருச்சு தானே, இதில் வந்து நல்லா திரும்பி அது வேகட்டும். நல்லா ஆக்சுவலி கோழி வந்து பாதி வெந்துருச்சு, இது வந்து இனிமேல் தான் வந்து இது முருக 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 டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இரும்பு எண்ணெய் சட்டி தான் ரொம்ப பெஸ்ட்டு, இல்லைனா வந்து அலுமினியம் போடுங்க, சில்வர் எண்ணெய் சட்டி. நீங்கள் நான்ஸ்டிக்கில் சமைச்சிங்கன்னா இந்த கோழி வரோட டேஸ்ட்டாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இரும்பு சட்டி, இல்லைனா வந்து சில்வர் அலுமினியம் ஜெர்மன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை சீனி பாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிரெட்டை போட்டுடலாம். நீங்கள் வந்து பிரெட்டு டோஸ்ட் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க, அதில் வந்து நான் வந்து தோல் ஒன்று ரெண்டு டோஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த தோல் வந்து கடைசியில் வந்து பார்த்தா அது தோல் வந்து மசியவே இல்லை, ஸ்மாஷ் ஆகவே இல்லை, அப்படியே நின்றுச்சு அந்த தோல். அதனால் வந்து அப்போ தான் நினச்சேன் சரி வந்து பிரெட்டுக்கு வந்து தோல் போடக்கூடாது, நம்ம தூக்கி போட வேணான்னு சொல்லிட்டு பிரெட்டுக்கு போட்டால் அது தோல் வந்து இதாகவே இல்லை, நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆகவே இல்லை. ஸோ வந்து நான் வந்து பிரெட்டு போட்டதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பிரெட்டு வந்து உறிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே சுடுதண்ணியை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றுனேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே செய்கிறேன், ஆனால் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க. தண்ணி ஊற்றும்போது வந்து பாருங்களேன் அந்த பிரெட் வந்து அப்படியே தனியாக நின்றுச்சு, இதை தனியாக அப்புறம் சமைக்கும் போதே நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது தண்ணி சுட சுட பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து சூடாக தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்லாம் எந்த விதத்துலையும் குறையவே இல்லை. எனக்கு வெளியில் நான் நிறையா பேர் பிரெட் ஹல்வா நிறையா பேர் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், கல்யாணத்துலலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதை விட வந்து இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட்டு குறையும் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஃபைனலாக வந்து நம்ம கோழி வந்து நல்லா முறிவு நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் போட்டுட்டு நல்லா திரும்பி வந்து நல்லா வறுக்கும். ஏன்னா வந்து தேங்காய்ப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊடம் பாருங்களேன், அந்த எண்ணெய் ஊட ஊட தான் வந்து அது வறுவல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஃபைனல் இந்த பிரெட் ஹல்வாவுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிட்டு இனிப்பு பார்த்துக்கோங்க, இனிப்பு பார்த்துலன்னா இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பிஞ்ச் வந்து வெள்ளை இருந்துச்சு, நான் வந்து ஏலக்காய் தான் போட்டேன். போட்டு நம்ம வந்து ட்ரேயில் கொட்ட வேண்டியது தான். அடுத்தது வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன். காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு என்னென்ன மசாலா வந்து கார்ன்ஃப்ளவர், கென்டக்கி ஃப்ளோர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு அதுதான் போட்டால் தேவைப்பட்ட அரிசி மாவு கொஞ்சம் போடலாம். கடலை மாவு போடாதீங்க, கடலை மாவு போட்டால் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது. நீங்கள் எப்போதும் போடுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இதில் கலர் எதுவுமே போடல, ஏன்னா வந்து பாபாஸ் மசாலா தூள், அதாவது பாபாஸ் வந்து சில்லி பவுடர் வந்து அதுவே கலராக தான் இருக்கும். அதனால் வந்து நான் எந்த கலரும் சேர்க்கல, அதோட கலர் எல்லாமே வந்து பாபாஸ் சில்லி பவுடரோட கலர் தான். ஸோ தம் பிரியாணிக்கு வந்து என்ன தண்ணி அளவுனா வந்து நம்ம அரிசி கலைஞ்சி ஊற்றுனதோடு வந்து அந்த அரிசிக்கும் மேலே வந்து ஒரு இன்ச் இல்லைனா ரெண்டு இன்ச் நம்ம அரிசியை பொறுத்தது அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி அந்த ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்கும்போது அரிசி வந்து கண்டிப்பாக வந்து குழஞ்சிருங்க, ஏன்னா அரிசியை ஊற வச்சு தான் நம்ம வந்து தம் பிரியாணி போடுறோம். அதனால் வந்து அரிசி ஏற்கனவே வந்து ரொம்ப சீக்கிரமாக மலர்ந்து வந்துடும், அதனால் வந்து அதிகமாக தண்ணி வச்சா ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் தண்ணியில் வந்து அரிசிக்கு மேலே ஒரு இன்ச் மேக்ஸிமம் வந்து ரெண்டு இன்ச், உங்கள் அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்தால் ரெண்டு இன்ச், அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க. ஃபைனலாக வந்து ஒரு மஞ்சள் கலர் கேசரி கலர் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து மஞ்சள் கலர் இல்லை கேசரி கலர், ஏன்னா ரெண்டு கலராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம வறுத்த வெங்காயம் இருக்கல அது மல்லித்தலை புதினா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாராளமாக மூணு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து தம் பிரியாணி வச்சு அது வடித்து கொடுற பிரியாணி வச்சோன்னா வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து மேலே தம் வைக்கலாம். இது வந்து நம்ம தம் பிரியாணி தானே போட போகிறோம், அதனால் வந்து நான் வந்து இடிக்கல் இருக்கு இல்லையா அது தூக்கி நான் வந்து தம் வச்சுட்டேன். ரொம்ப கிண்டாமல் ஒரு ஒருத்தரை வந்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து தம் வச்சிடலாம். இப்படி தம் வைக்கும்போது மேலே ஒரு துணி போட்டு தம் வைக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து வாழையில் போட்டு தம் வைக்கணும். என்கிட்ட வாழையில் இல்லை, நான் துணி மட்டும் போட்டு வச்சு, ஆனால் துணியை நான் எடுத்துகிட்டு தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபைனலாக வந்து தம் போட்டுட்டு சாப்பாடு சர்வ் பண்ணுறது முன்னாடி அது இப்படி தான் இருக்குது பாருங்களேன். அந்த அந்த கேசரி கலர் போட்டதுனால வந்து இப்போ லைட்டாக மஞ்சள் கலர் தருது. எப்போதுமே வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போது தான் பிரியாணி வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட மெனு வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து எக் ரோஸ்ட்டு, சிக்கன் வந்து தேங்காய் பூ போட்டு அந்த சிக்கன் ரோஸ்ட், இது வந்து எனக்கு எப்படி பேர் சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன். அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரூட் பஞ்ச் செஞ்சுருக்கோம். ஃப்ரூட் பஞ்ச் வந்து என்னென்னா வந்து சிரப்பும், அதாவது இங்கே வந்து எஃப்என்என் சிரப்பிக்கும், அதுவும் சன்குவிக்கு, அப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சீனி போட்டுட்டு லைச்சி கேன் இருக்கு, அந்த லைச்சி கேனை ஊற்றிட்டு நம்ம வந்து இது ஃப்ரூட் பஞ்ச் நல்லாயிருக்கும். இந்த இது ஃப்ரூட் பஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ரைத்தா. ஸோ அது டிசர்ட் வந்து பிரெட் அல்வா. ஸோ நம்ம எல்லாமே வந்து இதுதான் வந்து நம்மளோட லஞ்ச் மெனு. ஸோ இந்த மெனு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மெனு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வ்ளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி.